ஆன்மீக அன்பர்களுக்கு உடுமலை ஜோதிடர் பார்த்திபனின் அன்பு வணக்கங்கள். பாவ புண்ணியம் உண்மையா? இதை பற்றித்தான் இப்போது பார்க்கப் போகிறோம். இந்த கேள்வி ஏன் வருகிறது? நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்தால், குறுக்கு வழியிலும் தவறான பாதையிலும் சென்று பணம் சம்பாதிப்பவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள், கடவுளே என்று வாழ்பவர்களும் நல்லவர்களும் அதிக துன்பத்திற்கு ஆளாவதையும் பார்க்கிறோம். அப்படியானால் பாவ புண்ணியம் உண்மையா என்று கேட்டால், அதற்கு கிடைக்கும் பதில், இப்போது பாவகாரியம் செய்து சுகமாக இருப்பவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் இப்போது நல்லவனாக இருந்தும் துன்பப்படுபவன் போன ஜென்மத்தில் பாவகாரியங்கள் செய்திருப்பான், அந்த பாப பலனை இப்போது அனுபவிக்கிறான் என்றும் சொல்வார்கள். யோசித்து பாருங்கள், இது சாத்தியமா? போன பிறவியில் பாவியாக இருப்பவன் இந்த ஜென்மத்தில் புண்ணியவானாக இருக்க முடியுமா? போன ஜென்மத்தில் புண்ணியவானாக இருந்தவன் இந்த ஜென்மத்தில் பாவம் செய்ய முடியுமா? சாத்தியமில்லை. போன ஜென்மத்தில் நல்ல காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்தவன் இந்த ஜென்மத்தில் தவறான காரியங்கள் செய்து எப்படி சுகமாக வாழ்வான்? எப்படி அந்த எண்ணம் அவனுக்கு வரும்? சாத்தியமில்லை. அதே போல போன ஜென்மத்தில் கெட்ட காரியங்களையே செய்து பழக்கப்பட்டவன் அடுத்த ஜென்மத்தில் நல்ல காரியங்கள் எப்படி செய்வான்? அதுவும் சாத்தியமில்லை. அப்படியென்றால் எது உண்மை? பாப புண்ணியம் என்பது இல்லை. நம் செயலை இது பாவம் புண்ணியம் என்று பிரிப்பது நம் மனதுதானே தவிர, நமக்கு வெளியில் உண்மையில் பாவம் புண்ணியம் என்று ஒன்று இல்லை. பிறகு ஏன் பெரியவர்கள் நல்லதே செய்ய வேண்டும், கெட்ட காரியங்களை செய்ய வேண்டாம் என்று ஏன் சொல்கிறார்கள்? அது கர்மா. கர்மாதான் உண்மை. பாவ புண்ணியம் வேறு, கர்மா வேறா என்று கேட்டால், வேறுதான். பாவ புண்ணியங்கள் நம் மனம் பெயர் வைத்து செயல்படுகிறது. உதாரணமாக அன்னதானம் செய்கிறோம், அதை புண்ணிய காரியம் என்கிறோம். மற்றவர்களை கஷ்டப்படுத்தி சம்பாதிப்பதை பாவ காரியங்கள் என்கிறோம். அப்படி புண்ணிய காரியங்கள் செய்பவர்கள் கூட துன்பத்திற்கு ஆளாவதை பார்க்கிறோம். அதே சமயம் பாவ காரியங்கள் செய்பவர்கள் சுகமாக வாழ்வதையும் பார்க்கிறோம். அதனால்தான் கர்மா வேறு, பாவ புண்ணியம் வேறு என்று சொல்லப்படுகிறது. கர்மா என்பது செயலை மட்டும்தான் குறிக்கின்றது. அந்த செயலுக்கு பாவ புண்ணியம் என்ற பெயர் வைப்பது இல்லை. அதனால்தான் பெரியவர்கள் உன் கர்மாதான் உன்னுடைய வாழ்வை தீர்மானிக்கும் என்று சொல்கிறார்கள். நாம் செய்யும் செயல்தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒருவர் பொறாமையின் காரணமாக மற்றவருக்கு தீங்கு செய்கிறார், அவர் கெட்டுப்போக வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கான காரியங்களையும் செய்வதாக வைத்துக் கொள்ளலாம். அப்படி செய்பவருக்கு நல்ல நேரம் இருந்து தான் யாரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு நேரங்காலம் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் காலம் என்றும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அப்படி பாதிக்கப்பட்டவர் நேர்மையானவராக இருந்தால் இறைவனை வணங்கி அந்த பாதிப்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் அவருக்கு தீங்கு செய்ய நினைத்தவருக்கு கெட்ட நேரம் வரும்போது அவருக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதைவிட முக்கியமான ஒன்று, அந்த பாதிப்புக்கு காரணம் நாம் மற்றவருக்கு செய்த தீவினைதான் பாதிக்கிறது என்று மனசாட்சி அவரை கொல்லும். தீய காரியங்கள் செய்தவர்கள் மனசாட்சி கொடுக்கும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அவரவர்கள் மனசாட்சியே ஒருவர் செய்யும் தீவினைக்கு தண்டனை கொடுக்கும் அதிகாரியாக இருக்கிறது. அடுத்து, ஊழ்வினை உண்மையா என்று கேட்டால், உண்மைதான் என்று சொல்லலாம். போன ஜென்மத்தில் எந்த ஆத்மாவையாவது யாரையாவது நாம் துன்புறுத்தி இருந்தால்
அந்த ஆத்மா கொடுத்த சாபம் இந்த ஜென்மத்தில் நம்மை பாதிக்கும். அதனால்தான் இறைவனிடம் சரண் புகுந்து, போன ஜென்மத்தில் நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று தெரியாது, ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் படும் துன்பங்களுக்கு எனக்கு விடுதலை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நல்ல காரியங்களை செய்து மற்ற உயிர்கள் வாழ்த்தும்படியான நல்ல காரியங்களை செய்து போன ஜென்மத்து சாபத்திலிருந்து விமோசனம் பெற நம்மால் முடியும். நன்றி அன்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.